நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் என் பேர் ராஜ்குமார்னு நான் வெல்கம் சீரீஸ்லேருந்து வந்திருக்கேன். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன ரகம் போட்டிருக்கீங்கன்னா உங்கள் பேர் ஊர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க. ராமு, நான் திப்பம்பட்டி பக்கம் கண்ணன் நகருங்கிற கிராமத்துலேருந்து. கண்ணன் நகர். கண்ணன் நகர் தோட்டம் இருக்கிற இடம். சரிங்க சரிங்க. இப்போ என்ன ரகம் போட்டிருக்கீங்கன்னா? நான் தற்சமயமாக வந்து வெல்கம்ல 245 டின் பிராண்டு, டின்ல வரும் பிராண்ட் போட்டுருக்கேன். சரி சரி. இப்போ 30 சென்ட்ல எத்தனை டின் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 10 டின்னு என்ன இது பாக்குறீங்க? சரிங்க. கிழங்கு வந்து ஷைனிங், ஒயிட் ஷைனிங் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. நல்ல நமக்கு வந்து டேமேஜ் நல்லா வருதுங்க. வெயிட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. நல்லா நமக்கு நல்லா கெயினா தோணுது. மற்ற ரகத்தை காட்டி இது எப்படி நாட்களுக்கெல்லாம் எப்படி? நாட்கள் ஷார்ட் டைம் தான். மற்றது வந்து 45 டேஸ்னா இது 35 கிழங்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 32 டேஸ் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 டேஸ் ஆகணும், இன்னும் கிழங்கு சைஸ் வந்துடும். இது வந்து நம்ம இப்போ 4 ஷார்ட் டைம்ல தான் எடுத்திருக்கேன். இன்னும் இப்போ 35, 36, 37 நல்லா ஈல்டு கிழங்கு நல்லா வந்துடும். தரமான கிழங்கு எடுத்துடலாம். இது நம்ம 10 நாள் முன்ன வந்துடும். ஓகே ஓகே. இப்போ 245 எத்தனை வருஷமா போட்டுக்கோங்க? 5 வருஷம் போட்டுக்கோங்க. 5 வருஷங்களா போட்டுக்கீங்க? அதே அதே அளவு மகசூல் எதுவுமே நல்லா இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா ஈல்டு வருது. சரிங்க சரிங்க சரிங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களா? யாரும் சொல்லியிருக்கேன், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட. நாங்க வந்து ரேட்டும் பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனி பிராண்டை விட இது வந்து ரீசனபிளாக இருக்கு. நமக்கு ரேட்டும் கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க சரி. போட்டு நல்லா லாபம் எடுத்துட்டு. சரிங்க சரிங்க. இதே மாதிரி மற்ற விவசாயிகளுக்கும் நீங்க இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இதை சொல்லி பந்திரம் பண்ணணும்னு நான் கண்டிப்பாங்க நிறுவனத்தை சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ.